உகாண்டாவில் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எதிரான புதிய மசோதாவில் அந்நாட்டின் ஜனாதிபதி கையெழுத்திட்டுள்ளார். உகாண்டா நாட்டில் கடந்த சில மாதங்களாக ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எதிராக பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் LGBTQ குழுக்கள் மற்றும் மேற்கத்திய சக்திகளின் கண்டனத்தை தூண்டும் வகையில் உலகின் மிக கடுமையான ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எதிரான புதிய சட்டங்களில் உகாண்டா ஜனாதிபதி யோவேரி முசேவேனி கையெழுத்திட்டுள்ளதாக உகாண்டா அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த சட்டத்தில் உள்ள முக்கிய அம்சங்களை யோவேரி முசேவேனி நேற்று அறிவித்துள்ளார். அதன்படி ஓரினச் சேர்க்கையாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்களை குற்றவாளிகளாக அரசு எடுத்துக்கொள்ளாது என கூறியுள்ளார். ஆனால் ஓரினச் சேர்க்கையாளர்கள் உடலுறவில் ஈடுபட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என அச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மோசமாக உடலுறவில் ஈடுபடும் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் எனவும் யோவேரி முசேவேனி அதிரடி சட்டத்தினை பிறப்பித்துள்ளார். ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எதிரான இந்த சட்டம் உலக நாடுகளின் மனித உரிமை மீறல் என்று ஜோ பைடன் உகாண்டா அரசை கடுமையாக சாடியுள்ளார். மேலும் உகாண்டாவிற்கு எதிரான பொருளாதார தடைகள் மற்றும் அங்கு மனித உரிமை மீறல்கள் அல்லது ஊழலில் ஈடுபடும் நபர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை கட்டுப்படுத்துவது பற்றியும் நிர்வாகம் பரிசீலிக்கும் என்றும் ஜோ பைடன் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உலகிலேயே இது மோசமான சட்டம் என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் ஆணையாளர் போல்கர் டார்க் கண்டனம் தெரிவித்துள்ளார்.